வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். போதகர்கள் என கூறி போலி பிரச்சாரங்களை செய்து மக்களின் கவலைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கத்தோலிக்க மதத்தை இழிவுபடுத்துபவர்கள் மீது நடவடிக்கைகளை எடுக்குமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் பாதுகாப்பு பிரிவினர் மீது நம்பிக்கை இல்லை என சாமர சம்பத் தசாநாயக தெரிவிப்பு. வவுனியா நகரசபையின் ஊழியர்கள் சிலரால் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வவுனியா நகரசபை வாயிலில் மனித சங்கிலி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதகர்கள் என கூறி போலி பிரச்சாரங்களை செய்வதோடு மக்களின் கவலைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கத்தோலிக்க மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் செயற்படும் அடிப்படைவாத குழுவினர் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு பொரளையில் உள்ள பேராயர் இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முறையாக பயிற்சிகள் எதனையும் பெறாமல் தம்மை போதகர்கள் என்று கூறி போலி பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்களுக்கும் இலங்கை கத்தோலிக்க திருச்சபைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இவ்வாறானவர்கள் துன்பத்திலுள்ள மக்களின் கஷ்டங்களை போக்குவதாக கூறி அவர்களை ஏமாற்றுவதுடன் குறுக்கு வழியில் கஷ்டங்களிலிருந்து மீள முடியும் என கத்தோலிக்க சமயத்தில் எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. எனவே இவ்வாறானவர்களுக்கு தலைமை வகிப்பவர்கள் ஜார், வெளிநாடுகளில் எவ்வாறான அமைப்புகளுடன் இவர்கள் தொடர்பு கொண்டுள்ளார்கள், எங்கிருந்து இவர்களுக்கு நிதி கிடைக்கின்றது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். கத்தோலிக்கர்கள் என்று கூறும் இவ்வாறான அடிப்படைவாதிகளின் செயற்பாடுகளுக்கு துணை போகாமல் அவர்களுக்கு ஏமாறாமல் இருக்குமாறும் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் பாதுகாப்பு பிரிவினர் மீது நம்பிக்கை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகளாகவும் போலீஸ் அதிகாரிகளாகவும் தமிழர்கள் இலங்கையில் கடமையாற்றி வரும் நிலையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழர்களை பாதுகாப்புக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சிங்கள பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தமது பாதுகாப்புக்காக வைத்துக் கொண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனவாதத்துடன் செயற்பட்டு வருகின்றனர். அத்துடன் குறித்த சிங்கள பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அருகில் வைத்துக் கொண்டு புலிகள் அமைப்புக்காகவும் புலம்பெயர் தமிழர்களுக்காகவும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். நோய் தொற்று காரணமாக காப்பாற்ற முடியாதவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய இடமளிப்பதாக பிரதமர் தெரிவித்திருந்தமை குறித்து இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹெல்டன் வரவேற்றுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள அவர், நோய் தொற்று காரணமாக காப்பாற்ற முடியாதவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வது தொடர்பில் பிரதமர் நாடாளுமன்றில் மேற்கொண்ட அறிவிப்பை வரவேற்கின்றோம். மேலும் உறவினர்களை இழந்தவர்கள் அவரின் மத சடங்குகளுக்கு அமைவாக மற்றும் சர்வதேச பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வாய்ப்பளித்து இது விரைவில் செயற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை முன்னதாக தொற்றுக்குள்ளாகி காப்பாற்ற முடியாதவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய இடமளிப்பதாக பிரதமர் தெரிவித்திருந்தமைக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதர், பாகிஸ்தான் பிரதமர் ஆகியோரும் பாராட்டு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் நால்வரை காப்பாற்ற முடியாத சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பெறுபேறுகளை தாம் எதிர்பார்த்திருப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனவரி 18 இலங்கை கடற்படையின் கப்பலால் மோதுண்ட இந்திய மீன்பிடி படகிலிருந்து காப்பாற்ற முடியாது போன 4 இந்திய மீனவர்கள் தொடர்பில் நாம் எமது எதிர்ப்பை மிக மிக கடுமையாக இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு பதிலாக இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிப்பதாக இலங்கை அரசாங்கம் உறுதி அளித்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் கடுமையான கண்டனத்தை இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு தெரியப்படுத்தியிருந்ததுடன் டெல்லியில் உள்ள இலங்கையின் பதில் உயர்ஸ்தானிகருக்கும் கடுமையான எதிர்ப்பை இந்தியா தெரியப்படுத்தியிருந்தது. இலங்கையில் தற்போதைய நிலையில் இந்திய மீனவர்கள் யாரும் தடுப்பு காவலில் இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கும் அவர், தடுப்பு காவலில் இருந்த 9 மீனவர்கள் அண்மையில் விடுவிக்கப்பட்டனர் என குறிப்பிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
வவுனியா நகரசபையின் ஊழியர்கள் சிலரால் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வவுனியா நகரசபை வாயிலில் மனித சங்கிலி பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதன்படி ஊழியர்கள் சிலர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நகரசபை நிர்வாகத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக சத்தியாகிரகம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா நகரசபையின் பொது நூலகத்தில் பணியாற்றி வந்த புதிய அரச பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் மற்றும் ஏனைய சில ஊழியர்களே தங்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக தெரிவித்து குறித்த சத்தியாகிரகத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சத்தியாகிரகம் மேற்கொள்ளும் பொங்கு தமிழ் தூபி நகரசபையால் முட்கம்பியை கொண்டு அடைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த ஊழியர்களின் சத்தியாகிரகத்துக்கு ஆதரவு தெரிவித்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களால் மனித சங்கிலி பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2016 மார்ச் பிணைமுறி மோசடி வழக்கு விசாரணைக்காக மூவரடங்கிய நீதிபதி குலாம் ஒன்றை நியமிக்குமாறு சட்டம் அதிபர் பிரதமர் நீதியரசரிடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். அதன்படி ரவி கருணாநாயக், அர்ஜுன மகேந்திரன், அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் மேலும் 8 பேர் மீது சுமத்தப்பட்டுள்ள வழக்கு தொடர்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை வைத்துள்ளார். இதேவேளை மத்திய வங்கியின் 2வது பிணைமுறி விநியோகத்தில் 51 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் மற்றும் 10 பேருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே சட்டம அதிபரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்காக குறித்த விசாரணை கோப்புகள் சட்டம அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அமர்வுகளில் இலங்கைக்கு எதிராக எதிர்வரும் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள தீர்மானங்கள் குறித்து கலந்துரையாடும் வகையிலான சந்திப்பொன்று மகா சங்கத்தினருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையே இடம்பெற்றுள்ளது. நோய் தொற்று நிலைமையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய உலக நாடுகளுக்கிடையே இலங்கை முன்னணியில் காணப்படுகின்ற நிலையில் எமது நாட்டை இழிவுபடுத்தும் நோக்கில் மிகவும் தவறான கருத்துக்களை உள்ளடக்கி மனித உரிமைகள் திணைக்கள அறிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் வெற்றிக்கும் இறையாண்மைக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலான 16 விடயங்களை உள்ளடக்கி ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வணக்கத்துக்குரிய பேராசிரியர் மிந்தகொட அபேதிச தேரர், இதுபோன்ற சூழ்நிலையில் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு எதிரான தீர்மானம் ஒன்றை சமர்ப்பிப்பது பொருத்தமற்றது என்றும் அதற்கு பதிலாக எமது தரப்பு நீதியை எடுத்துரைக்கும் பதிவாக அறிக்கையொன்றை மாத்திரம் முன்வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நோக்கம் நாட்டை பிரிப்பதே என சுட்டிக்காட்டிய பேராசிரியர் மிதகொட அபேதிச தேரர், மனிதாபிமானமான முறையின் கீழ் பயங்கரவாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது சட்டமீறல் என்று கூறுவது பாரிய குற்றமாகும் எனவும் தெரிவித்திருந்தார். எமது மக்களை அச்சுறுத்தவே அரசாங்கம் படைகளையும் போலீசாரையும் ஏவி பயங்கரவாத சட்டம் மூலம் கைதுகளை அரங்கேற்றுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவினர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விக்னேஸ்வரன், கிளிநொச்சியில் இருந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 6 மாதங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் எந்த குற்றங்களையும் செய்யவில்லை எனவும் அவர்களின் உறவினர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இது தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் நான் பேசிய போது கைது செய்யப்பட்டவர்கள் புலிகள் அமைப்பை மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கையில் இறங்கியதாக கூறியிருந்தார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு கொரோனா தொற்று உள்ளதால் தங்காலைக்கு அனுப்பியுள்ளதாகவும் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் கூறியுள்ளனர். மக்களை பயமடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகளை அரசாங்கம் படைகளையும் போலீசாரையும் ஏவி வருகின்றது என கூறியிருந்தார். இந்நிலையில் இவற்றையெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக எவ்வாறு அணுகுவது என ஆராய்ந்து வருகின்றோம். வெகு விரைவில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.